அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் பெண்ணுக்கு யாழ என்றார் வள்ளுவர். மங்கையாக பிறப்பதற்கு இங்கு மாதம் செய்தால் வேண்டும் என்றார் கவிமணி. மாதற்கும் நல்லரசி எங்கள் தேவம் என்பது சேர்ந்தார் வாக்கு. அடக்கம் பொறுமை பிரிந்து நந்தியாகம் அளவு பெண்டு இவற்றில் முழுமையே பெண்மை. அத்தகைய பெண்ணிற்கு நன்மை போற்றி பேச வந்துள்ளேன். அஞ்சல் நஞ்சிற்கு ஒரு அன்னை இன்றா அன்பு பெண்டிற்கு ஒரு அன்னை பெருசா புலமைக்கு ஒரு அவை ஏழுக்கு ஒரு புள்ளியாடு வலியுமை வீரத்துக்கு ஒரு வேணாச்சார் விளையாட்டுக்கு சாமியம்சா இப்படி சாலைக்கு கல்பனா சாவலா சில கதைகளுக்கு ஒரு ஜெய்கேராய் நெஞ்சுபடி பெண்ணை பெண்ணை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு காலத்தில் அடுத்தோரு பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று வெளிநாட்டிலும் வேலை செய்து பட்டங்கள் ஆயும் சட்டங்கள் செய்வது தாரியின் பெண்கள் நடத்த வேண்டும் என்று பெண்கள் வெற்றி பெற்றவர்கள் நம் வாழும் நாளை தானாக அணுகிறோம். நாம் வசிக்கும் மண்ணை தாய் மண்ணுகிறோம். நாம் பேசும் மொழியை தாய் மொழிகிறோம். ஏன் தெரியுமா? பெண்ணிருந்தும் பெண்ணை பேச்சு ஏனால் என்று கூறுகிறோம். தாயால் தமக்கையால் தலைவர்களால் கல்வி கற்றிருக்கும் வாசிகளாய் திகழ்வுடும் பெண்களை வீட்டு ஆயிரம் பெண் நாட்டு ஆயிரம் பெண் குடியரசுத் தலைவர் திராவிடி நிர்மலான் பெண் சாதனை படிப்பதற்கும் சரித்திரம் படிப்பதும் பெண். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண்ணின் பெருமையை பாரதிதாசன் குடும்பங்களுக்கு நம்ம கூறுகிறார். நல்ல குடும்பம் ஒரு தற்கொலை கலவன் என்று பாட்டி செய்த வகையில் ஒரு குடும்பம் நல்மனையாக இருப்பதற்கு காரணம் பெண்களே என்கிறார். குடும்பத்தில் கட்டுப்பாட்டையும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் எண்ணத்தையும் வளர்ப்பது பெண்தான். தகிய இருசு என்று பாட்டியார் அன்பு கற்று வருகிறார். அன்புதான் பெண்ணின் நிலையான வடிவம் என்பார் அண்ணல் காந்தியடிகள். என்ன ஆடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறதோ என்ன ஆடு பெண்களை மேம்படுத்துகிறதோ அந்த ஆடை உயிரும் தலைமை என்றார் சுவாமி விவேகானந்தர். புதிய இறை உலகிற்கு கொண்டு வருவதற்கு தன் உயிரியும் தடை என்னை பெண்ணிருப்பை நான் பெண்களை மதிக்க ஆளுநர்களுக்கு கற்பிக்க வேண்டும். பாசத்தை பறித்து பண்பை நிறைத்து அன்பை நிறைத்து அவளை காத்திருந்து சம்பன் பேசுவோம் என்று கூறி என் உரையை இத்தருமே முடிக்கின்றேன். இடக்கடலாய் கொடுக்கின்றேன். நன்றி வணக்கம்.